ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா. ஒன்ஸ் அகைன் நானும் அக்கா கிட்ட அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஜீவா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வாயே போ. ஏய், இப்ப நீ என்ன சொன்ன சொல்லு. நீ அவனை எப்படி கூப்பிட்ட? ஜீவான்னு கூப்பிட்டேன். அது என்ன புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுற பழக்கம்? என்ன பாட்டி நீங்க, பேர் சொல்லி கூப்பிட்டா தப்பா? தப்புதான். உன் புருஷனுக்கு நீயே மரியாதை கொடுக்கலனா இந்த உலகத்துல யார் மரியாதை கொடுப்பா? சகுந்தலா, உன் பொண்ண என்ன வளர்த்து வச்சிருக்க? பாட்டி, நான் எப்பவும் அவனை அப்படிதான் கூப்பிடுவேன். அவனும் அதை பெருசா எடுத்துக்கிட்டதே இல்ல. இந்த காலத்துல எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க பாட்டி. இந்த காலத்துல மத்தவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்றது எனக்கு தேவையில்லை. ஆனா என் பேத்தி நீ, நான் சொல்றபடிதான் நீ நடந்து ஆகணும். அதுக்காக ஜீவாவ பேர் சொல்லி கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? மாயா, இருங்க பாட்டி, நான் பேசுறேன். மாயா, பெரியவங்க சொன்னா சரின்னு கேட்கணும், முடியாதுன்னா சொல்லக்கூடாது. நான் முதல்ல என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண போறேன். ஜீவா, என்னங்க, அஞ்சு நிமிஷத்துல வந்துடுற? அந்த பயம் இருக்கட்டும். ஜீவா, தேங்க்யூ. என் தங்கச்சி உங்களை என்னங்கன்னு கூப்பிடுவான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. கை கொடுங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் ஜீவா. ஒரு நிமிஷம். ஹலோ, வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஏன் ஸ்லோவா ஓட்டறாரு? கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்ட சொல்லு. இன்னொரு தடவை என்ன ஃபோன் பண்ண வைக்காத ஜீவா. நல்ல நேரம் படிச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஏய், யாரா ஃபோன்ல? அம்மா தானே? ஆமாக்கா. ஏண்டா, என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லக்கா, சாதாரணமா தான் பேசினாங்க. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பாக்குறேன், எனக்கு தெரியாத உன்னை பத்தி. சொல்லு, என்ன பிரச்சனை? அது, இன்னைக்கு நம்ம வீட்டுல பாலும் பழம் கொடுக்கற ஃபங்க்ஷன். அதுக்காக அம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து வெயிட் பண்றாங்க. அதான் சீக்கிரம் வான்னு அம்மா சத்தம் போட்டாங்க. ஏண்டா, நம்ம வீட்டுல பால் பழம் கொடுக்கற ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நீ ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்த? அது சொல்லுடா. அக்கா, மாயா திங்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தோம். அதை எடுக்கிறதுக்கு இதுதான் நேரமா? முதல்ல ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்புறமா வந்து எடுத்துக்க வேண்டியதுதானே? நான் எவ்வளவோ மாயா கிட்ட சொன்னேன்க்கா, அவதான் இந்த வீட்டுக்கு வரணும்னு பிடிவாதமா சொல்லிட்டா. அவ சொன்னாங்கிறதுக்காக நீயும் வருவியா? இப்ப பாரு அம்மா எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு. நீ தானக்கா சொன்ன, எப்ப இருந்தாலும் மாயா என்ன சொல்றாளோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. டேய், அதுக்காக இப்படியாடா? சரி, முதல்ல நீ கிளம்பு, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஓகே, நீ மாயாவை கூட்டிட்டு கிளம்பு. சரிக்கா. மாயா, எந்திரி என்ன அப்படி ஒரு பிடிவாதம்? என்னாச்சுமா, ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? உங்க வீட்டுல இன்னைக்கு பால் பழம் கொடுக்கற ஃபங்க்ஷனா? சொல்லுடி. ஆமாமா. அங்க ஃபங்க்ஷனை வெச்சிட்டு இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்த? மா, இது ஏ வீடு, நான் இங்க வர கூடாதா? உன் வீட்டுக்கு நீ எப்ப வேணாலும் வரலாம், உன்னை யாரும் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அங்க ஃபங்க்ஷன் இருக்கும்போது
நீ இங்க வந்து நிக்கிறியே? மா, எல்லாத்துக்கும் சும்மா நோய் நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. ஆரஞ்சு என்ன பாத்துக்க, முதல்ல இந்த பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே நீ கிளம்பு. நீங்க சொல்றத பார்த்தா நான் இந்த வீட்டுக்கு வரது உங்களுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் பிராங்கா சொல்லுங்கம்மா. ஓ, இத பாரு, உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட தெம்பில்ல. நீ என்ன பண்ணாலும் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்னதான் தப்பா சொல்லுவாங்க. நீ ஜீவான்னு கூப்பிட்டதுக்கு அந்த கிழவி என்ன திட்டுது? இதுல அங்க பால் பழம் குடுக்கற ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நீ இங்க வந்திருக்கேன்னு அந்த கிழவிக்கு மட்டும் தெரிஞ்சது? உன்னை உப்பு கண்டம் போட்டுரும். அதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பு. ஏமா, எனக்கு இந்த வீட்டுல ஃப்ரீடமே இருக்காதா? நீங்க சொல்றதுதான் நான் கேட்கணுமா? கொஞ்ச நாளா இங்க எல்லாமே தப்பா இருக்குமா? ஏய், என்ன குளிர் விட்டு போச்சா? என்ன பத்தி தெரியும்ல? இங்க பாரு, இப்ப வரைக்கும் நீ பிரெக்னன்ட்ங்கிற விஷயத்த கௌதம் கிட்ட நான் சொல்லல. சொன்னா அசிங்கமாயிடும், தெரியும்ல? உனக்கு நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன், கிளம்பி போயிட்டே இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் சரி, அடுத்த 5 நிமிஷத்துல நீ உன் வீட்டுல இருந்தாகணும். உன் வீடுங்கிறது ஜீவா வீடு, இனிமே உனக்கு அதுதான் வீடு, புரியுதா? கிளம்பு. மாயா, 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 என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாயா, இந்த குங்குமம் வச்சுக்கோ மாயா. ஒண்ணு வேண்டாம் மாயா, சொல்றாங்கல்ல குங்குமம் வச்சுட்டு போ. மாயா, 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 இவ எதுக்கு வந்தா, எதுக்கு இப்படி ஓடுறா? அம்மாவோட திவர் அப்படியே இருக்கு அவளுக்கு. மாயா, மாயா, உன்னதான் கூப்பிடுறேன், ஏன் இப்படி கோவப்படுற? சரி, திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாம் எடுத்த வரைக்கும் போதும், வா. ஏய், நீ தானே இங்க வரணும்னு சொன்ன? இப்ப எதுக்கு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு போற? இப்ப எனக்கு உங்க வீட்டுக்கு போய் ஆகணும், அதுதான் முக்கியம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஏன், என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னா நீ கேப்பிய மாட்டியா? என் கூட வா, போல. மாயா, இவளையெல்லாம் இந்த லெவல்ல வச்சிருந்தாதான் நமக்கு நல்லது, இல்ல இந்த குடும்பத்துல இருக்கிற என்னோட பிடிய கெடுத்துருவா. லைன் போக மாட்டேங்குது. என்னங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். இந்த பார், அவங்க வந்துருவாங்க, எதுக்கு டென்ஷனா வர? செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டியா? அதித்தி, அந்த படி அரிசி, மஞ்ச குங்குமம் எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மதுமிதா இருந்தா எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செஞ்சிருப்பா. இப்ப பாரு, உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா. ஆமா ஆமா, நான் செய்யாமதான் இவ்வளவு வேலையும் நடக்கதாக்கும். உடனே வந்துருவீங்களே என்ன குறை சொல்றதுக்கு? அம்மாடி, நாங்க மட்டும் இல்ல, உன்ன குறை சொல்ல இன்னொருத்தி வந்துகிட்டு இருக்கா. நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கு போறா, அந்த வீட்டு பொண்ணு இங்க வரா, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுக்கு மேலதான் உனக்கு ஆட்டமே இருக்கு. உன்ன பாக்கவே எனக்கு பாவமா இருக்கு. என்ன பார்த்தா என்ன பாவமா இருக்கு? கள்ளி, உன்னை பார்க்க என்னை விட வயசானவ மாதிரி தெரியற, அதான் சொன்னேன். இத பாரு, நானே என் பையன் வரலங்கிற டென்ஷன்ல இருக்கேன், என்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ போய் அதெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம படிக்கிட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம்.
அதிதி, ஆர்த்தி தட்டு ரெடியா இருக்குல்ல? அதெல்லாம் எப்பயோ ரெடிமா. வாங்க வாங்க. எப்படி இருந்தது ட்ரிப்பெல்லாம்? எப்படியோ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துட்டீங்க, அதுவே சந்தோஷம். ஆமா, சேஃபா ரிட்டர்ன் வந்துட்டோம். ஓகே பை. ஏமா, ஆரத்தி எடுக்கும்போது இப்படியே அபசகுணமா பண்ணுவ? சாரி, நான் தெரியாம. என்ன தெரியாம பண்ண? இப்ப போன் என்ன அவ்வளவு முக்கியமா என்ன உனக்கு? ஆரத்தி எடுக்கறாங்க, இவ்வளவு பேரு நிக்கிறோம், அப்படி என்ன உனக்கு போன்ல பேச்சு? இல்ல, ஒரு முக்கியமான கால் அதான். அப்படி என்னமா முக்கியமான கால்? ஃப்ரெண்டுக்கு பார்ட்டி வைக்கிறது அவ்வளவு முக்கியமான காலா? பார்ட்டி ஏதோ தெரியாம பண்ணிட்டா? ஏய், முதல்ல இந்த தெரியாம பண்ணிட்டாங்கறத சொல்றத விடு. அவ தெரியாம இத பண்ணல, அலட்சியத்தினாலதான் நடந்தது. ஏமா, கவனமா இருக்க வேண்டாமா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரானா, அந்த மகாலட்சுமியே சகல ஐஸ்வர்யத்தோட வர்ற மாதிரி. இப்படி பண்ணிட்டேம்மா. ஆண்டி, நான் வேணும்னே பண்ணல. என்ன சொன்னீங்க? ஐஸ்வர்யத்தோட லக்ஷ்மி வர மாதிரி தானே? நானும் ஐஸ்வர்யத்தோட தான் வந்திருக்கேன். என்னமா சொல்ற? எஸ், நான் ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு ஒரு இயரிங் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் சரிமா, முத முதல்ல ஏதோ தெரியாம நடந்து போச்சு. திரும்ப ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க அதிதி, நீ அதை எடுத்துட்டு போய் வேற ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஒரே தீக்குச்சில ரெண்டு விளக்குல இருக்கிற 10 முகத்தையும் ஏத்தணும். அப்படி ஏத்துனா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏத்து. நான் வேணா வேற தீப்பெட்டி எடுத்துட்டு வரட்டுமா? நோ ஆண்டி, வேண்டாம். விளக்கேத்துமா, அதை அதை கொடுத்துடுமா அவங்கிட்ட. கொடுத்துரு.
சாமிக்கு கற்பூரம் காமிமா. என் தம்பியும் மாயாவும் அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ரெண்டு குடும்பத்திலையும் ஒரே நாளில் நல்ல விஷயம் நடந்திருக்கு. ரெண்டு குடும்பத்தையும் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். நான் உன்னை தான் நம்பியிருக்கேன். அதிதி போய் நைஃப் எடுத்துட்டு வாமா, எல்லாருக்கும் ஆப்பிள் கட் பண்ணி தரலாம். இருக்கட்டும். ஏன் அங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி ஜீவா, நீ மாயா போய் ரெஸ்ட் எடுக்க போங்க. மாயா வா. என்னப்பா அவளை என்ன வளர்த்து வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல? அம்மா நாங்களே அதிர்ச்சியில இருக்கோம். நீ வேற திரும்ப ஆரம்பிச்சிடாத. பாருமா, என்னால இதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. வந்தது வராததுமா இப்படி எல்லாம் நடந்துக்கற? அத்த விடுங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நானே எத்தனையோ சின்ன பொண்ணுங்களை பாத்திருக்கேன்பா, ஆனா எந்த சின்ன பொண்ணு இவள மாதிரி நடந்துகிட்டது இல்ல. வந்த உடனே ஆரத்தி தட்ட தட்டி விடுறா, குத்து விளக்கை ஏத்த சொன்னா லைட்டர்ல ஏத்துறா. இதெல்லாம் எங்கயாவது நடக்குமா? சும்மா அவ காதுல விழுந்துட போகுது, கொஞ்சம் மெதுவா பேசு. அடியே விழுந்தா விழுந்துட்டு போட்டண்டி, எனக்கு என்ன பயமா? ஏமா இப்படி எல்லாம் பண்ற? இதெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். அதானே உண்மைய சொன்னா உங்களுக்கு எல்லாம் உடம்பெல்லாம் எரியுமே. நான் பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத. நான் பேசவே இல்ல, மொத்தமா என் வாய மூடிக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. இவங்க வேற என்னங்க புரிஞ்சுக்காம இப்படி பண்றாங்க? சரி விடு. அப்படி இல்ல, நான் அவசரமா மதுரைக்கு போக வேண்டியிருக்கு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். போர் அடிக்கும்மா, சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்காது. தயவு செஞ்சு என் கூடையே இருமா. அப்ப கூட பாசத்துல போகாதேன்னு சொல்ல மாட்டியா? சண்டை போடதான் நான் கூட இருந்தாகணுமா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா. நானும் விளையாட்டுக்கு தண்டி சொன்னேன். சரி சரி நான் கிளம்புறேன். அம்மா அம்மா ஒரு நிமிஷம். ஜீவா ஜீவா இங்க வாப்பா. வரம்மா. என்னம்மா? பாட்டி ஊருக்கு கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பாட்டி கிட்ட. என்ன பாட்டி, அதுக்குள்ள கிளம்புறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே, இப்ப என்ன அவசரம்? டேய் இருக்கிறது ரெண்டு ரூமு, உனக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டா நான் எங்க போய் தங்குவேன்? அத்த அதுக்காகலாம் நீங்க போக வேண்டாம். நீங்க எங்க ரூம்ல படுத்துங்க, நான் வேணா ஹால்ல படுத்துக்கிறேன். ஐயோ சும்மா சொன்ன மாப்பிள. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இருந்துட்டு தான் போங்களேன். டேய் இல்லடா, நீ என்ன மறந்துடு. ஓ பொண்டாட்டிய ஃபோக்கஸ் பண்ணு ஃபோக்கஸ் பண்ணு ஃபோக்கஸ் பண்ணு. சீக்கிரமா அவளை வாந்தி எடுக்க வேடா. பாட்டி அம்மா என்னம்மா நீ எல்லாரும் முன்னாடி இப்படியா கூச்ச நாச்சல்லாம பேசுவ? ஏய் இதுல கூச்சப்படுறதுக்கு என்னடி இருக்கு? இதானே நடக்க போகுது. ஜீவா மாயா பாட்டி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க.
தீர்க்காயச நல்லா இருங்க, போயிட்டு வரேன். இன்னும் இவளால இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்க போகுதோ. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அப்ப ஏன் நிக்கிறீங்க? வாங்க தூங்குவோம். நீங்களும் நானும் எப்படி ஒரே பெட்ல?